ஆதூபாதிபிதாமகஸ்ய நிஜம வியாபார பாத்ரே ஜதோ பஷ்சாத் பண்ணக சாஜினோ பகவத பாதோதகம் பாவனோ பூஜஸ்தம்புஜடா விபூஷணமனே ஜக்னோர் மகர்ஷேரியோ கன்யா கல்மஷநாசினி பகவதி பாகீரதி பாதுனகா. அன்பானவர்களுக்கு பக்தி சார்ந்த அன்பு வணக்கம். கங்கையினுடைய உத்தவஸ்தானத்திலே இருந்து உங்களோடு அடியேன். கங்கை கங்கை என்ற வாசகத்தால் பிரவாகமாக ஓடி வரக்கூடிய கங்கையினுடைய அழகு பேரற்புதமாக திகழ்கிறது. அன்பர்களே, பாரத தேசத்தினுடைய இமாச்சல பர்வதத்திலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய கங்கை மாதாவினுடைய உத்தவஸ்தானம் இது. ராஜ ரிஷியாக இருந்த பகீரதன் 16,000 வருஷம் பஞ்சாக்கினியினுடைய மத்தியத்திலே தபசிருந்து கங்கையை பூமிக்கு எடுத்து வரப்பட்ட பகுதி இது. அயோத்தியை ஆண்ட அரசர்களிலே சகரனிலே இருந்து துவங்கப்பெற்று அதற்கு பிற்பாடு வந்தவர்களுக்கெல்லாம் சாயுஜ நிலைக்கு அழைத்து சென்ற தேவி இவன். பிரம்மலோகத்திலே பிரம்மவர்த்தினி, விஷ்ணுலோகத்திலே விஷ்ணுபதி, இந்திரலோகத்திலே அமராவதி, தேவலோகத்திலே மந்தாகினி, திருவஸ்வாமி இருக்கக்கூடிய இடத்திலே அலகநந்தா என்றெல்லாம் பற்பல திருநாமங்களுடன் விளங்கி அருள் பாலிக்கக்கூடிய கங்கை பூமிக்கு எடுத்து வருவதற்கு முன்பாக எங்கே உத்பவம் ஆனாலோ அந்த இடத்திலேயே உங்களுக்கான அற்புதமான ஒரு தரிசனம் நீக்கமர நிகழ்ந்து அருள் தருவதற்கு உரித்தான தரிசனமாக மலர்கிறது. எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறையருளை போற்றுவோம். வாமனாவதார காலம். வாமனாவதாரம் எடுத்த பொழுது எம்பெருமானுடைய திவ்யமான திருவடி பிரம்மலோகத்திற்கு சென்ற சமயத்திலே பிரம்மாவினுடைய கரத்திலே இருந்த தீர்த்த பாத்திரத்தினால் விஷ்ணுவை ஆராதிப்பதற்காக, அதாவது வாமனாவதார மூர்த்தியினுடைய திவ்யமான திருவடிகளை சேர்த்த காயத்ரி தீர்த்தம் இதுதான். சகர சக்கரவர்த்தி செய்த யாகத்தினுடைய சம்பூர்ணமாகாத நிலையிலே கபில மகரிஷியினுடைய ஆசிரமத்திலே சகரருடைய அஸ்வமேத யாக குதிரையானது கட்டப்பட்டு அவருடைய 60,000 புத்திரர்கள் கபில மகரிஷியினுடைய நேத்திர நிரீக்ஷணத்தினால் கண் பார்வையினாலே சாம்பல் முட்டாக திகழ்ந்தார்கள். அதற்கு பிற்பாடு சகரனுடைய பேரன் அம்சுமான் கபிலாசிரமம் வந்து யாக குதிரையை மீட்டு வந்து யாகம் சம்பூர்ணம் செய்த பிற்பாடு அந்த வம்சத்திலே வந்த 60,000 பேரும் நற்கதி அடைவதற்காக அயோத்தியை ஆண்ட அரசர்களெல்லாம் முயற்சி செய்து பகீரதன் ராஜ்ய பரிபாலனத்தை விடுத்து ராஜ ரிஷியாக 16,000 ஆண்டு காலம் தபஸ் செய்த இடம் இந்த இடம். 16,000 ஆண்டு காலம் தபஸ் செய்த பிற்பாடு பிரம்மா விட்டு சிவமூர்த்திகளால் பிரார்த்தித்து கொடுக்கப்பட்ட தேவி. சிவபெருமான் தன்னுடைய ஜடாஜூடத்திலே வாங்கிய தேவி. சிவபெருமான் தன்னுடைய ஜடாஜூடத்திலே வாங்கக்கூடிய கங்காதரன் அல்லவா, கங்கை அல்லவா, ஜெய் கங்கே மாதா என குறிப்பிடக்கூடிய புண்ணித பகுதி அல்லவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என சொல்லுவதற்கு உரித்தான இடம் அல்லவா. ஆமாம் அன்பர்களே, இந்த கங்கையை எடுத்து சென்று 60,000 தன்னுடைய மூதாதையர்களுடைய சாம்பல் முற்றிலே தெளித்து அவர்கள் நற்கதி அடைந்தார்கள். அப்படி கங்கை பிரவகித்த புண்ணித பூமியினுடைய மகோன்னத திவ்யமான தரிசனம் உங்களுக்கெல்லாம். இந்த மகோன்னதமான தரிசனத்தை தாங்கள் தரிசனம் செய்து கொள்ளுங்கள். அம்பிகையினுடைய திருவருளை பெற்றுங்கள். எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய
சம்பூர்ணமான இறையருள் நமக்கு சகல சௌபாகியத்தை தந்தருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ஜெய் கங்கே, ஜெய் கங்கே, ஜெய் கங்கே. கங்கையினுடைய திவ்யமான தரிசனம் மட்டுமல்ல, நண்பர்களே, இங்கே நடைபெறக்கூடிய பூஜைகள், வழிபாடுகள் ஆகியவைகளெல்லாம் நம்மை மை சிலிர்க்க வைக்கிறது. மகோன்னதமான திவ்யமான ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அற்புதமாக நாம் அனுபவிப்பதற்கு உரித்தான ஒரு நேரமாக அமைந்திருக்கிறது. கங்கையினுடைய திவ்யமான பிரபாவம் மிக அருகாமையிலேயே எத்தனை அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்றார். எவ்வளவு அழகாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அருகாமையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய சௌபாகிய தரிசனமாக மலர்கிறது. பகீரதன் தபஸ் செய்த அற்புதமான பாறை இது. பகீரதனால் கிடைக்கப்பட்ட கங்கையை தரிசித்தோம். பகீரதன் தபஸ் செய்த புண்ணியமான பகுதியையும் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அற்புதமாக ஜெகன்மாதா கங்காதேவியினுடைய திவ்யமான ஒரு தரிசனம். அன்பர்களே, கர்ப்பகிரகத்திலே பிரதான தேவதையாக கங்கை அருள் பாலிக்கின்றாள். கங்கை பாகீரதி எனும் திருநாமத்துடன் பிரதான மூர்த்தியாக அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு திருக்கோலத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கின்றாள். அதற்கு கீழே சிறு சிறு விக்கிரகமாக கங்கா, யமுனா, சரஸ்வதி, மகாலட்சுமி ஆகிய சிறு தேவதைகளை அனுபவிக்க முடியும். அற்புதமான ஒரு தரிசனம். நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இச்சமயம் உங்களோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு மகோன்னதம் உங்கள் அனைவருக்கும் கங்கையினுடைய திவ்யமான திருவருள் சம்பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கின்றோம்.